அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்தில் சிக்கிய தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் இருபத்தி ஒரு பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக செயல்பட்டவனை கைது செய்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கொய்தின் மருத்துவத்துறையில் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய சாதனை அடுத்து பனிப்பெண் படுகாயம் மற்றும் மூன்று மாத குழந்தையின் மரணம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்தின் சட்டத்தை நிலைநாட்டவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யவும் குற்ற பாதுகாப்பு துறையின் தொடரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தடுப்பு பொதுத்துறை இருபத்தி ஓரு பேரை கைது செய்து விசாரித்து வருகிறது மேலும் அவர்களிடமிருந்து சுமார் பதிமூணு கிலோகிராம் எடையுள்ள பல்வேறு போதைப்பொருட்கள் பொருட்கள் பதினாலாயிரம் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த கொய்தினார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இப்போ இது தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஃபாஹில் ஏரியாவில் தனி நபர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் விதமாக வாகனம் ஓட்டிய நபர்களையும் அவர்களது விலையுறந்த வாகனங்களையும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது இது போன்ற சம்பவங்கள் உங்கள் ஏரியாக்கள் நடந்தால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது டபுள் நைன் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ நைன் டூ என்ற வாட்ஸ்அப் நம்பர் வழியாக சம்பந்தப்பட்ட வீடியோ கிளிப்புகளை உள்துறை அமைச்சத்துக்கு அனுப்பலாம் என்றும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அது போல நம் ஆளுங்க ரோட்ல போகும்போது அதிக எச்சரிக்கையாக போங்க ஏவன் எங்கேருந்து வருவான்னு தெரியாதுங்க சில அரபி பசங்க இருக்காங்க காட்டு மிராண்டித்தனமாக காரை ஓட்டுவானுங்க இந்த மாதிரி சம்பவம் அதிகம் நடப்பது பார்த்தீங்கன்னா இந்த ஜஹரா உம்முல் அஹிமான் ஃபாஹில் சாத் அப்துல்லா இது போன்ற அவுட்ரு ஏரியாக்கள தான் அதிகம் அதுவும் சில பெண்களை பார்த்து விட்டால் போதும் என்னமோ இவன் தான் பெரிய லாட் லபக் மாதிரி சில அரபி பசங்கள் வாகனத்தை ஓட்டுவாங்க அதனால வெளியே போகும்போது நம் ஆளுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள சுபியா பகுதிகளில் குளிர்காலத்தில் கட்டப்படும் கேம்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரு குழந்தை இறந்ததாகவும் மற்றும் இரண்டு வீட்டு பணி பெண்கள் காயமடைந்ததாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்குழந்தை கொண்டு வரப்பட்ட போது வழியிலே அக்குழந்தை தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் வயது மூணு மாதம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது மையத்தின் டைரக்டர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா சனத் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் சுமார் நூத்தி நாற்பது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் உட்பட பல்வேறு அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக டாக்டர் அப்துல்லா அல் சனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்தின் மருத்துவத்துறையில் துறையில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க அதாவது கோய்த்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் கட்டாயமாக ஏர்போர்ட்டில் கேட்குறாங்களா ஒரு டவுட் கேட்டிருந்தாரு இப்போதைக்கு தேவை கிடையாதுங்க அதாவது கேட்கறது கிடையாது நீங்கள் கொய்த்துக்கு செல்வதாக இருந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு சிவில் ஐடி அப்படிங்களா கோய்த் மொபைல் ஐடி இது வந்து கட்டாயமாக வேணும் வேக்சின் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு கேட்குறது கிடையாது ஆனால் மாஸ்க் அணிந்து கொள்வது உங்களுக்கும் சிறந்தது போல் சமூக இடையிலே ஃபாலோ பண்ணுங்கள் ஏர்போர்ட்டில் அடுத்து வாங்க ஃப்ளைட் ரூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பதி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு கிடக்கலாம் கோய்த் டு சென்னை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு கிடக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதி நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல பிளைட் கிடக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு கிடக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி நானூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோய்த் டு திருச்சி முப்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் ஹைதராபாத் டு கொய் பன்னெண்டாயிரத்தி அறுநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோய் டு ஹைதராபாத் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் மும்பை டு கொய்த் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோயி டு மும்பை முப்பத்தி ஒரு கொய் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு செலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டுக்கு கிடக்கலாம் கோய்த் டு கொழும்பு நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் பதினைந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபது தினார் முந்நூற்றி அறுபத்தெட்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்